இலங்கை செய்திகள். தமிழர் எழுச்சி பேரணி திருகோணமலை நகரை வந்தடைந்தது. இலங்கையின் சுதந்திர தின நாளை கரிநாளாக பிரகடனப்படுத்தி கடந்த 4ஆம் தேதி வடக்கு கிழக்கு இணைந்த பல்கலைக்கழக மாணவர்களினால் யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து முன்னெடுக்கப்பட்ட தமிழர் எழுச்சி பேரணி திருகோணமலை நகரில் உள்ள சிவன் ஆலயத்தில் ஈகச்சுடர் ஏற்றி உயிர்நீத்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வந்தடைந்தது. வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் உள்ள தமிழர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் வடகிழக்கு இணைந்த தமிழர்களின் தாயகத்தினை வலியுறுத்தி இந்த எழுச்சி பேரணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள், பொது அமைப்புகள் என பல்வேறு தரப்பினரும் இணைந்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர். தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல்வாதிகளும் ஆதரவு வழங்கி வரும் நிலையில் திருகோணமலைக்கு எழுச்சியுடன் பேரணி வந்தடைந்தது. இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் திருகோணமலையில் உள்ள சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கினர். வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், பாதிக்கப்பட்ட தரப்புகள், சிவில் சமூகங்கள், மதத்தலைவர்கள் ஆகியோருடைய ஒருங்கிணைப்பிலே வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டம் இப்பொழுது திருகோணமலை சிவன் ஆலயத்தை வந்தடைந்திருக்கிறது. ஆலய வழிபாடுகளைத் தொடர்ந்து இங்கே ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இந்த பேரணி திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் இந்த பேரணியிலே இணைந்து கொள்கிறார்கள். திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகளோடு இணைந்து கொண்டு இந்த பேரணி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இந்த பேரணி இன்றைய தினம் வெறிகளை அடைந்து அங்கே நிறைவடைய இருக்கிறது. நாளைய தினம் காலையிலே வெறிகளில் இருந்து மாபெரும் எழுச்சியாக இந்த பேரணி நடைபெற இருக்கிறது. வரலாறு காணாத ஒரு எழுச்சியை நாளைய தினம் நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்திருக்கிறோம். திருகோணமலை மாவட்ட உறவுகளே, நீங்கள் அனைவரும் நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற நிறைவு நிகழ்வுக்கு மத்து நகருக்கு வருகை தர வேண்டும். இது இனத்துக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற ஒரு கடமை. தமிழனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த கடமையை அவசியம் செய்ய வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். அது மட்டுமல்ல, மத்து நகரிலே இந்த வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி மாபெரும் எழுச்சி பேரணியுடைய பிரகடனம் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்விலே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு தமிழர்களுடைய எழுச்சியை சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டும். அதே போல நாளைய தினம் காலையிலே அம்பாறை மாவட்டத்தில் இருந்தும் பேரணி ஆரம்பமாகி மட்டக்களப்பு நகரை வந்தடைய இருக்கிறது. அம்பாறையில் இருக்கக்கூடிய உறவுகளும் நாளை நீங்கள் மட்டக்களப்புக்கு வருகை தந்து இந்த எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும். வடக்கிலேதான் பிரச்சனைகள் இருக்கின்றன, வடக்கிலேதான் மட்டும் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு போலியான முகத்தை ஸ்ரீலங்கா அரசுகள் காலம் காலமாக ஏற்படுத்தி வருகின்றன. பிரித்தாளும் தந்திரங்களை பயன்படுத்தி வருகின்றன. இவற்றுக்கு நாங்கள் இடம் கொடாது வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் எங்களுடைய உயிர்களை மீறி, எங்களுடைய பிணங்களை மீறித்தான் வடக்கு கிழக்கை பிரிக்க முடியும் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு தமிழனும் உணர வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் உணர்ந்து எழுவானாக இருந்தால் எங்களுடைய விடுதலை வெகு தொலைவிலே இல்லை. ஆகவே இந்த வடக்கு கிழக்கு இணைப்பிலும் கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழலிலே, அச்சுறுத்தல்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு சூழலிலே கிழக்கிலே நடைபெற இருக்கின்ற நாளைய நிறைவு நிகழ்வு வரலாற்று முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகவே அந்த வகையிலே அனைத்து உறவுகளும் எல்லா மாவட்டங்களில் இருந்தும் நாளை போக்குவரத்து ஏற்பாடுகள் இன்று இரவிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்களாகவே அனைவரும் எழுச்சியாக வந்து திரண்டு கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்ல போகின்ற செய்தி, எங்களுடைய யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வரலாற்றிலே தன்னுடைய கடமைகளை அவ்வப்போது ஆற்றி வந்திருக்கிறது. மறக்காம ஏ+HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.